சிஜி கம்பெனி இங்கே அம்பத்தூரில் தான் இருக்குது. ஸோ இது வந்து வெளிநாட்டில் போய் சிஜி பண்ணிட்டு வரணுன்ற அவசியம் இல்லை, இந்த குவாலிட்டியை நம்மளாலே கொடுக்க முடியும் அப்படின்றத வந்து இங்கே நம்ம ஊர்லேயே எல்லாருமே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்னுடைய ஃபேவரட் லிரிசிஸ்ட் மதன் கார்கி சார் அண்ட் விவேக் ப்ரோ, உங்களுடைய வரிகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் உங்களுடைய அன்புக்கு கூடுதல் நன்றி. விவேக் ப்ரோ வந்து எனக்கு ஃப்ரெண்டு, ஸோ அதனால் ஃப்ரெண்டை ரொம்ப நான் அப்ரிஷியேட் பண்ணிக்க முடியாது. பட் ஸ்டில் அவருடைய ஒர்க் வந்து அவ்வளோ பிடிக்கும், ஏதாவது பிடிச்சதுன்னா உடனே ஃபோன் பண்ணி பேசிடுவேன். மதன் கார்கி சார் வந்து அவர் பாராட்டினாரா கிண்டல் பண்ணாரான்னு தெரியல, ஒரு லிரிசிஸ்ட்டுக்கு எழுதுகிற மாதிரி அப்படின்னு சொல்லி. நீங்கள்லாம் தான் லிரிசிஸ்ட் சார், நான்லாம் சும்மா. அது இப்போது தெருவில் கிரிக்கெட் விளையாடுறவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் மேட்ச் விளையாடுறவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, ரன்னு வேணால் ஒரே ரன்னாக இருக்கலாம், 4 ரன் 6 ரன்னுங்கிறது. பட் அந்த டெக்னிக் தெரிஞ்சு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களெல்லாம் ரசித்து பார்த்து, முக்கியமாக மதன் கார்கி சார் உங்களுடைய அப்பாவுடைய பாடங்களை நான் அதிகமாக கேட்டு 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 தான் எனக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது தப்பு தப்பாவது எழுதவாது முயற்சி செய்யலான்ற ஆசை வந்தது வைரமுத்து சாரை பார்த்து தான். ஸோ அதெல்லாம் பார்த்து தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் உங்களுடைய அன்புக்கும் ரொம்ப நன்றி மதன் கார்கி சார். அண்ட் எக்கூட நடித்த எல்லாருக்கும் நன்றி. அண்ட் சரத் கேல்கர் அவருடைய வாய்ஸே அப்படி இருக்கும், அவர் தான் பாகுபலியில் ஹிந்தியில் பிரபாஸ்க்கு வாய்ஸ் கொடுத்தது அவர் தான், அதுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டான அவர். சரத் கேல்கராக இருக்கட்டும் அண்ட் ஐஷா கோபிகர் மேமாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே ஃபுல் எனர்ஜியில் இருப்பாங்க ஷூட்டில் ஃபுல்லாக. ரவி சொன்னது கரெக்ட் தான், ரவி நேராக வருவார், ஃபுல்லாக வந்து தமிழில் அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணல, கோயம்புத்தூர் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுவார். நீங்கள் நேராக வரீங்க, அவர் சிவகார்த்திகன் வர்றார் இல்லைங்களா, நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அடிச்சுக்கிறீங்க. அப்போ அந்த இடத்துல அந்த ஏலியன் வருது இல்லைங்களா, அந்த டைமில் நீங்கள் அங்கே போயிடுறீங்க, நீங்கள் இங்கே போயிடுறீங்க, ரெடி ரெடி ரெடின்ட்டு போயிடுவார். அவங்க ரெண்டு பேர் வாட் 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 அப்படின்னு என்ன பார்ப்பாங்க. நான் அதே யூ போத் ஆர் கம்மிங்க, அது கட் டைம் ஏலியன் இஸ் கம்மிங்க அப்படி ஆயிடும். நம்ம கண்டிஷன். ஸோ நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்ல, பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேஷனே தேவைப்படல, ரவிக்குமார் வந்து சொன்னோன்னே யா வி காட் இட் வி அண்டர்ஸ்டுட் அப்படின்னு சொல்லி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதில் எல்லாருக்குமே ஸ்டன் சீக்வன்ஸ் ஜாஸ்தி. அண்ட் ரொம்ப பெரிய சேலஞ்ச் வந்து இந்த சிஜியெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணுறது தான். பட் எல்லாருமே சப்போர்ட்டிவ், நடுவில் பிரேக் எடுத்து எப்போ ஷூட் கூப்பிட்டாலும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ சரத் கேல்கர், ரிஷா கோபிகர் மேம் அண்ட் ரகுல், எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் நம்ம எங்களுடைய டீம், நானும் பாலசரணனும், பாலசரணன் பிகினிங்கில் வர போர்ஷனில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் அவருக்கும் எனக்கு ஏற்பட்ட நட்பு தான் நாங்கள் வந்து டான் படம் வந்து பண்ணோம். பாலசரணன் பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப ஜாலியாக போச்சு அந்த அரக்கு வேலி டைமில் நாங்கள் ஷூட் பண்ண டைம். பாலா ப்ரோ இன்னொரு ஒரு அழகான ஃபிலிமாக, ஸ்பெஷல் ஃபிலிமாக இந்த படம் உங்களுக்கு இருக்கும், நிறைய ஸ்பெஷல் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இதுவும் அதில் கண்டிப்பாக சேரும். அண்ட் சந்தோஷம் உங்களோட ஒர்க் பண்ணது. அண்ட் முல்லை கோதண்டம் அவங்க ரெண்டு பேருக்கும் நான் பெரிய ஃபேன். ஸோ அதில் அவர் இருக்கணும், அண்ணன் இருக்கணும்னு சொல்லி நான் வந்து ரெண்டு பேரையும் பயன்படுத்த முடியல, அவரை மட்டும் இதில் பயன்படுத்தணும். அவரும் ஒருத்தர் ஓட் ரோல் பண்ணியிருக்காரு, உங்களோட நடிச்சது சந்தோஷம்னு. அண்ட் கருணா ப்ரோ, நானும் கருணா யோகி பாபு தான் அதிகமான சீக்வன்ஸ் பண்ணியிருக்கோம். யோகி பாபு கருணா ரெண்டு பேருமே இன்றைக்கி வர முடியல, அவங்களோட நடித்ததும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் டீமில் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ரவிக்குமார் சொன்ன மாதிரி அவர் காத்திருந்தார் இத்தனை வருஷம் அப்படின்னா, அவங்களும் இந்த படத்துக்காக இத்தனை வருஷம் காத்திருக்காங்க, இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே. உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க, படத்துக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி, இது எல்லாமே உங்களுக்கு பெரிய அனுபவமாக இருக்கும். நீங்களும் இதை விட இன்னும் பெரிய படங்கள் பண்ணி இன்னும் பெருசாக ஜெயிக்கணும். ஸோ எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு என்னுடைய விஷயத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ப்ரொடக்ஷன் ஆதிராஜா அண்ணா அண்ட் கே ராஜேஷ், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள். எல்லோரும் சேர்ந்து, முக்கியமாக நான் வந்து ரவிக்குமார் பிரதர்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு சொன்ன இனிஷியலாக, இந்த படம் வந்து கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்குது, போய் ஒரு படம் பண்ணிட்டுவாங்கன்னு, இல்லைங்க நம்ம வெயிட் பண்ணுவோங்க அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் நடக்குங்க கண்டிப்பாக, இந்த படத்து மேலே ஒரு இது இருக்குதுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் இப்போவும் சொன்னேன், நான் போய் வந்து இன்னொரு படம் பண்ணிட்டு வந்துருங்க, நம்ம அதுக்குள்ளே இந்த வேலைகள்லாம் நடக்கட்டும் அப்படின்னு. இல்லைங்க இல்லைங்க, கரெக்டாக இருக்கட்டுங்க, கரெக்டாக பண்ணணுங்க, நான் அவசரத்துக்கு எது ஒன்று பண்ணிடக்கூடாது, அது இந்த படத்தை பாதிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். உங்களுடைய பொறுமைக்கு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கு ரவிக்குமார். நான் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்லாம் சொல்ல விரும்பல, பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பரை தாண்டின பெரிய விஷயங்கள் இந்த படத்தில் கண்டிப்பாக நடக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது. அண்ட் இந்த ஸ்டேஜில் நான் இன்னும் சந்தோஷமாக சொல்கிறேன், நான் இந்த படம் முடிச்ச உடனே அதுக்கு அடுத்த படம் நானும் ரவிக்குமாரும் சேர்ந்து தான் பண்ணுறோம். ரவிக்குமார் இந்த படத்தில் வந்து நடுவில் வந்து ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டியிருந்தது, ஃபண்ட்ஸ் இல்லை அப்படின்னும் போது
சரி, அப்ப நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு சம்பளம் வேணாம், ஆனா இந்த படம் நான் முடிச்சு கொடுக்குறேன், இந்த படம் கரெக்டா வரணும். ஆனா எனக்கு நான் யோசிச்சது வந்து ஐயோ பணம் போதே அப்படின்னு, நான் பணத்தை இழந்ததை பத்தி நினைக்கல, நான் ரவிக்குமாரை சம்பாதிச்சிருக்கேன் இந்த படத்துல. அது வந்து சம்பாதிச்ச அந்த ரவிக்குமார் தான் எனக்கு இந்த படத்துல பெரிய சொத்து பொக்கிஷம் எல்லாமே. உங்களுடைய நேர்மைக்காக மிக முக்கியமா நீங்க பெருசா ஜெயிப்பீங்க ரவிக்குமார். நான் அடுத்தடுத்த படங்களுக்குள்ள கடந்து போவேன், திடீர்னு எனக்கு வந்து அயலான் தோணும், சோர்வா இருக்கும். அப்ப ரவிக்குமார் சொன்ன மாதிரி அந்த டீசர் எடுத்து ஒரு வாட்டி பார்த்துப்பேன், ஃபுல் எனர்ஜி வரும், பண்றோம், என்ன வேலை நடக்குது, என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி தோணிட்டே இருக்கும். பட் ஒரு மனுஷன் ஒரு படத்துக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு இத்தனை வருஷம் இருந்திருக்காருன்னா, அது அவருக்கு எவ்வளவு கஷ்டத்தை தாங்கியிருக்கலாம். ஆனா அவரோட வைஃப் ஃப்ரீயா இருக்காங்க. தங்கச்சி, நீங்க கேட்டே இருப்பீங்க படம் எப்போ வரும், படம் எப்போ வரும்னு. நீங்க அடுத்து உங்களோட ரெண்டாவது குழந்தையை நீங்க ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த அயலான் ரிலீஸ் ஆயிடும். அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். பொங்கலுக்கு நம்ம தியேட்டர்ல பார்க்கலாம். ஸோ மக்கள் நீங்க இதை சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப கட்சியா ரொம்ப தைரியமா இப்படி ஒரு அட்டம் ஆரம்பிச்சிட்டோம். இப்படி ஒரு படம், இவ்வளோ விஎஃப்எக்ஸோட இப்படி ஒரு கான்செப்டோட இப்படி ஒரு படம் இந்தியாவில் கிடையாது, நான் தைரியமா சொல்லலாம்னு நினைக்கிறேன். நம்ம ஊர்ல தமிழ்நாட்டில் திருப்பூர்ல இருந்து ஒருத்தர், திருச்சியில இருந்து ஒருத்தர் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு முயற்சியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது கதை மேல நம்பிக்கை எல்லாமே இருந்தாலும் நீங்க இதை சப்போர்ட் பண்ணுவீங்க, அப்ரிஷியேட் பண்ணுவீங்கன்ற ஒரே நம்பிக்கை தான் இவ்வளோ பெரிய முயற்சியை எடுத்து ஒரு பெரிய ஹிமாலய மவுண்டெயினே நாங்கள் வந்து கட்டி இழுத்துட்டு இருக்கிறோம். இதெல்லாமே நீங்க கொடுக்குற அந்த கைதட்டல் அதுக்காக மட்டுமே தான் இது. ஸோ அது கண்டிப்பாக கிடைக்கும்னு நம்புகிறோம். இது டீசர் வந்து ஒரு ஜஸ்ட் ஐடியா தான். முதல்ல இந்த டீம் எல்லாம் ஒரு இடத்துல ஒன்று சேர்க்கணும், ஒரு ஸ்டேஜில் எல்லாரும் ஏறணுன்றதுக்காக தான் எனக்கு இந்த டீசர் லான்ச் ஈவெண்ட்டே பிளான் பண்ணது. எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை உங்களுக்கு கொண்டு வரோம். இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ் படத்துக்குள்ள இருக்கு. இந்த படத்துல வந்து என்னெல்லாம் பண்ண போகுது இந்த ஏலியன் அப்படின்றதெல்லாம் இருக்கு. அண்ட் இந்த படம் உங்க ஃபேமிலியோட பொங்கல் அன்னைக்கு போய் பார்க்கலாம். இது உங்கள் குழந்தைகளுக்கான படம், உங்களுக்குள்ள இருக்கிற குழந்தைகளுக்காகவும் இந்த படம். அது எத்தனை வயசானாலும் சரி, நீங்க தியேட்டர்ல போய் நல்லா ரசிச்சு அப்படி ஒரு குதூகலத்தோட பாக்குற படமா இருக்கும். நான் தைரியமா சொல்றேன், குழந்தைகள் அவங்க மனநிலையிலிருந்து பார்த்தாலும் அவங்களுக்கு தப்பான ஒரு விஷயத்தையும் புகுத்துற மாதிரி இந்த படத்துல எதுவுமே இருக்காது. அதை நான் கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். ஏன்னா குழந்தைங்க பார்க்குற மாதிரியான படங்கள் நான் பண்ணியிருக்கேன், ஆனால் அது எல்லாமே குழந்தைகளுக்கான படமானு என்னால் சொல்ல முடியாது. நம்ம வந்து அதுக்கு பாட்டு இருக்கு, காமெடி இருக்குன்றதுனால குழந்தைகள் பார்க்கலாம். ஆனால் குழந்தைகள் ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணுற மாதிரியான படமாக இது இருக்கும். பட் அதே டைம்ல பெரியவங்களுக்கான விஷயங்களும், நம்ம பார்க்குற எமோஷன்ஸ், நமக்கெல்லாம் பிடிக்கிற ரசிக்கிற காமெடி பாடல்கள், இது எல்லாத்தோடையும் இது எல்லாமே கிராண்டாக சொல்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த அயலான். இந்த அயலான் பொங்கல் என்று வருவான், உங்கள் மனதை கவர்வான், வெல்வான் அப்படின்ற நம்பிக்கை. சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்த எல்லாருக்கும் மீண்டும் 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 நன்றி. யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தா அடுத்த முறை இன்னும் தெளிவாக நான் சொல்லியிருந்தேன். தேங்க்யூ ஆல். அண்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சோசியல் மீடியாவில் இருக்க எல்லாருமே அயலான் எப்போ, அயலான் எப்போன்னு கேட்டுட்டே இருப்பீங்க. இன்னைக்கு வந்து டீசர் கொடுத்துருக்கோம், பட் ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் கொடுத்துருக்குறோம். இன்னும் நிறைய சூப்பரான விஷயங்கள் இருக்குது, பாடல்கள் இருக்குது, அடுத்து ஒரு பெரிய ட்ரைலர் இருக்குது, ட்ரைலரில் நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்கு இருக்குது. ஸோ தொடர்ந்து உங்களுக்காக இதெல்லாம் வந்துட்டே இருக்கு. அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மீண்டும் ஒருமுறை லவ் யூ எல்லாருக்கும், லவ் யூ ஸோ மச் எல்லாருக்கும். ஸோ இந்த அயலான்காக இவ்வளவு சப்போர்ட் பண்ண என்னுடைய ஃபேன்ஸான பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் சினிமா ஆடியன்ஸ் அண்ட் எல்லா ஸ்டார்ஸுடைய ஃபேன்ஸ், நான் ட்விட்டரில் பார்க்குறேன் எல்லா ஸ்டார்ஸுடைய ஃபேன்ஸும் இந்த படத்தை வந்து எதிர்பார்க்குறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றி. நம்ம எல்லாருக்கும் இந்த படம் ஒரு ஸ்பெஷல் ஃபிலிமாக இருக்கும். தேங்க்யூ ஆல், லவ் யூ ஆல்.